அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் வச்சுட்டு பஜ்ஜி பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனால் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காவாக ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன். பஜ்ஜி மாவு எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி என் பொண்ணு தான் பஜ்ஜி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரெட் பஜ்ஜி போட்டுட்ருக்கா. நெக்ஸ்ட் வந்து நான் கத்திரிக்காய் பஜ்ஜி போடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கத்திரிக்காயில் இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொண்ணு சூப்பராக ப்ரெட் பஜ்ஜி போட்டு எடுத்து வச்சிட்டா. இப்போ நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி போடலாம். இப்போ பஜ்ஜி மாவில் இப்படி எடுத்து நல்லா தொலைச்சிக்கோங்க. கத்திரிக்காவை ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இப்போ எடுத்துடலாம். நீங்கள் அதே மாதிரி ப்ரெட்டையும் நினச்சி போட்டு பாருங்கள். ப்ரெட் பஜ்ஜியும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நான் இஃப்தாருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சூப்பரான ப்ரெட் பஜ்ஜி அண்ட் கத்திரிக்காய் பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னியோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இன்ஷாலா இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.